திரு சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசிய கொள்கையை விட்டுட்டு வரணும், நாங்கள் இணைந்து செயல்பட தயாராக இருக்கோம், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லை, இந்த ஒரு இடம் தான் இடிக்குதுன்னு லட்சராஜா சொல்றாரு. அந்த பக்கம் திருமாவளவன் பேசும்போது சொல்றாரு, தமிழ் தேசிய சித்தாந்தங்கள் தோல்வியடைந்த ஒன்று, அது என்றைக்குமே வெற்றி பெறாது, அது வீண் முயற்சிங்கிறாரு. இப்ப லட்சராஜா சொல்றதையும் திருமாவளவன் சொல்றதையும் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? லட்சராஜாவுக்கு ஒரே பதில் தான், வாய்ப்பு இல்லை ராஜா, அது உங்க கூட வர்றது வாய்ப்பு இல்லை ராஜா. எங்க அண்ணனுக்கு வந்து பொறுத்திருந்து பாருங்க, அவர் தோற்றுட்டா இருந்தாலும் சொல்ல முடியுமே ஒழிய யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை எங்கள் அண்ணனுக்கு கிடையாது, புரியுதா? இந்த அரசியலை முதன் முதலாக எனக்கு கற்பித்தது அவர் தான். அவர் பயிற்சி கொடுத்த ஆசிரியர் யாரும் ஓடி பதக்கம் வேண்டதில்லை, பயிற்சி எடுத்த மாணவன் தான் வெல்றான். பொறுத்திருந்து எங்கள் அண்ணன் பார்க்கணும், இது தோற்று போனது, அது பண்ணி போனது, இதெல்லாம் பேசக்கூடாது. தோற்று போயிடுச்சு இல்லை, பேசாமட்டு போங்க, தோற்று தான் போயிடுச்சு இல்லை. சித்தாந்தம் எத்தனை ஆண்டுகளாக தமிழ் தேசிய சித்தாந்தம் இருந்திருக்கு, தோற்றுருக்கு சொல்லுங்கள். நான் தோத்தம்ப எல்லா பேரும் என்னை பார்த்து பயப்படுறீங்க, நான் தோத்துட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்னங்கிற தோத்து போன தத்துவத்தை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? எங்கே 200 ஆண்டுகள் இந்த நிலத்தில் தமிழ் தேசிய தத்துவம் இருந்து தோத்து போச்சா? இப்போ தான் வருது, காத்திருந்து பாருங்க. பாசமாக நான் கூப்பிட்றேன், எங்கள் வீட்டுக்கு வாங்க, என் பொண்டாட்டி நல்லா மாட்டுக்கறி சமைப்பா, சாப்பிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்போம். நட்பு வேற, உறவு வேற, அரசியல் கோட்பாடு வேற. திடீர்னு உங்களை வந்து அணுகிற காரணம், இவ்வளவு நாள் உங்க எதிர்த்து பேசிட்டு இருந்தவர், நீங்க ஒரு தமிழ் தேச துரோகி, அதாவது தேச துரோகின்னு சொன்னவரு, இப்ப திடீர்னு வந்து பாசத்தை காட்டுறதுக்கான காரணம் என்ன? நான் வளர்கிறேனே மம்மி. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் சும்மா, நாங்க பிரச்சனை ரொம்ப உறவு, நாங்க ரொம்ப நெருக்கம், அதுல நாங்கள் அன்பின் பிணைப்பில் வாழ்ந்தவர்கள், எனக்கு தெரியும் இல்லை, பனிச்சுமை தான், 6 மாதமாக விடுமுறை கேட்டு தரலை, அதுவும் சில அழுத்தங்கள். அவங்க ரொம்ப அறிஞர், நல்ல அறிவாளி, சமூக பற்றுக்கொள்ள கொண்டவர், எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர், ரொம்ப துணிவானவர். அதான் இந்த மரணம் வந்து இப்போ காலையிலேருந்து தூக்கி வாரிப்பட்டது, அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு, அது வந்து என்ன செய்யணும்னே தெரியல. ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்கிற ஒரு கோலை அப்படின்னா கூட பரவாயில்ல, அவர் இந்த மாதிரி ஒரு முடிவை தேடிப்பார்னு ஒரு துளி கூட நாங்கள்லாம் சிந்திச்சு பார்க்கல. ஒரு டிஐஜி லெவலுக்கு அளவுக்கு வந்த ஒருத்தருக்கே அழுத்தம் இருக்குதுன்னா, சாதாரண கீழ்நிலையில் இருக்கிற காவலர்கள் தற்கொலை செய்து கொள்வதில் அதில் ஒரு பெரிய வியப்பு இருக்க முடியாது. சுமை தான், நாங்கள் சொல்கிறது சுழற்சி முறையில் விடுமுறை விடுங்கன்னு, நீங்கள் விட்டீங்க, ஆனால் அதுக்கான ஊதியத்தை பிடிக்கிறீங்க, அதனால் அவங்க அந்த விடுமுறையை விரும்பலை. சுழற்சி முறையில் வாரம் ஒரு முறை விடுமுறை விடலாம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோட சுற்றுலா செல்ல அனுப்பலாம். எவ்வளவோ நீங்கள் தண்டமாக சமாதி கட்டுற காசை மிச்சம் பண்ணாலே இதெல்லாம் சாதிக்க முடியும். ஆமாம், இப்போ நான் இருக்கேன் காவல்துறை உயரதிகாரி ஆணையர், நான் சொல்கிறேன், ஆமாம் பணிச்சுமை தான் அப்படின்னு நான் ஒத்துப்பேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை காவல்துறைக்கே இல்லை ஒத்துப்பேன்னு நினைக்கிறீங்க, ஒத்துப்பேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னு தான் சொல்லுவோம், இல்லைன்னு தான் சொல்லுவோம், அப்படி தான் சொல்லுவோம், அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் அதில் போய் என்ன வியப்பு இருக்குது?